வணக்கம் நண்பர்களே. உலகத்தில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பாஷை ஒன்று இருக்குது, அதுதான் ஒட்டுமொத்தமாக ஒன்றா சேர்ந்து குரல் கொடுக்கறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இன்றைக்கி ஒரு குரலை எழுப்பியிருக்கு. இது சமூக நீதி, இது பெரியார் மண் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறதுக்கான நாள். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மிகவும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான சலசலப்பும் நம்முடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியும் அதற்கான களத்தையும் அமைச்சு கொடுத்துருக்கு மதுரை மாவட்டம் மேலூரில் இருக்கக்கூடிய 8 நம்பர் வார்டு. சரி, அந்த 8 நம்பர் வார்டில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி காலையிலேருந்து அமைதியான முறையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வந்து வாக்கு செலுத்துறதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து க்யூவில் நின்று வாக்கு செலுத்திட்டே வராங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து பாஜகவினுடைய பிரமுகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முகவர் சீட்டில் உட்காந்துருக்காரு. ஹிஜாப் அணிஞ்சு ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரி வந்து ஓட்டு போடுறதுக்காக வராங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பர்தாவை கழட்டுங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு அடையாளம் தெரில அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அவங்க சொல்கிறாங்க, அரசு கொடுத்த ஆவணங்கள் இத்தனை இருக்குது அப்படிங்கிறது ரிலேட்டடாக எடுத்து தன்னுடைய ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுத்து கொடுக்குறாங்க. இல்லை, எனக்கு உங்கள் முகம் அடையாளம் தெரில, நீங்கள் பர்தாவை கலட்டினா தான் நான் ஓட்டு போட விடுவேன் அப்படின்னு ஒரு பாஜகவை சேர்ந்த பிரமுகர் ஒருத்தர் சொல்கிறார். உடனே அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பர்தாவை கலட்ட முடியாது அப்படிங்கிறதுல அவர்கிட்ட விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பக்கத்து பக்கத்து டேபிளில் இருக்காங்கல்ல திமுக அதிமுக உள்ளிட்ட மட்டும் கிடையாது, மற்ற நிர்வாகிகளும் இருப்பாங்க, அந்த இடத்துல முகவர்கள் இருப்பாங்க, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்போ இதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்னம்மா பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இவர் பர்தாவை கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு உடனே எல்லாரும் சேர்ந்து கேட்குறாங்க, எதுக்கு பர்தாவை எதுக்கு கரெக்டாக சொல்கிறீங்க? ஹிஜாப்னே சொல்லுவோம், அதான் இப்போ எல்லாருக்கும் பொதுவான ஒரு வார்த்தையாச்சு, ஏன் ஹிஜாப்பாக கரெக்டாக சொல்கிறீங்க? உடனே அது இல்லை, எனக்கு அடையாளம் தெரில அப்படின்னு. அப்போ நீ ப்ரொசீடிங் ஆஃபீஸர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடு, உன்னோட வேலை என்ன? நீ ஒரு முகவர், நீ யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? ப்ரொசீடிங் ஆஃபீஸர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த பெண்ணிட்ட வந்து, ஒரு வாக்களிக்க வந்த பெண்ணிட்ட வந்து நீங்கள் பேசுகிறதே தப்பு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க அந்த சகோதரிக்காக. இது அங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக பாமக உள்ளிட்ட எல்லாருமே எதிர்கட்சிகள் தான். அந்த பொண்ணு யாருக்காக வாக்களிக்க வாக்கு போட வந்திருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பாஜக முகவர் கர்நாடகாவில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவம், அதுக்கப்புறம் மத்திய பிரதேசத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவம், ஊபியில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் செய்தித்தாளில் படிச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து உக்காந்துக்கிட்டு, அதுவும் எந்த ஏரியாவில், மதுரையில் போய் உக்காந்துக்கிட்டு இந்த வேலையை பார்த்துருக்காரு. உடனே அதுக்கு மற்ற சகோதரர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த பாஜக முகவரை வந்து வெளியேற்றலைன்னா நாங்கள் யாருமே இந்த சிட்டிங்கில் உக்கார மாட்டோம் அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க. ஒன்றா குரல் கொடுத்தாங்க அவங்க. டைரெக்டாக வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஆளுங்கட்சி, நாங்கள் வந்து எதிர்கட்சி அப்படின்னு யாருமே எதுவுமே சொல்லலை. இந்த மண்ணுக்கு சொந்தமான ஒரு மக்களை, மகளை நீ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உடையை அகற்ற சொல்லுவ அப்படின்னு அந்த இடத்துல கேள்வி கேட்குறாங்க. யாரை கேட்டு நீ பர்தாவை அகற்ற சொல்லுவ அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி கேட்கக்கூடிய தைரியத்தை யார் கொடுத்தது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இங்கே வாழ்ந்த பெரியார் சுவாசிச்சு அந்த காற்று கொடுத்தது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்ததுனால தான், அந்த சுதந்திர காற்றை சுத்தமாக சுவாசிச்சதுனால தான் இந்த கேள்வியை ஒட்டுமொத்த சிஸ்டமாக ஒன்றா சேர்ந்து நின்று குரல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அந்த ப்ரொசீடிங் ஆஃபீஸர் டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய அந்த பிரமுகர் கிரிராஜனை வந்து வெளியேற்றுறாங்க. நீங்கள் வெளியேறீங்களா, நாங்களாம் வெளியேறவா அப்படின்னு ஒட்டுமொத்தமாக குரல் கொடுக்கும்போது கிரிராஜன் பாஜகவினுடைய அந்த முகவர் வந்து வெளியேற்றப்படுறாரு. வேறொரு பாஜக பிரமுகர் வந்து அந்த இடத்துல வந்து உள்ளே வந்து உட்கார்றாரு. சரி, அந்த கிரிராஜன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அனைத்து வேலைகளையுமே அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் செய்வாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரொசீடிங் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. அதன் அடிப்படையில் மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது தப்பா சார் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இல்லை, இது அரசியலமைப்பு சட்டம் 25-26 அடிப்படையில் இது சரியானது தான். மத அடையாளத்தின் அடிப்படையில் ஒருத்தவங்க வந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை வாக்கு செலுத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இந்த நேரத்தில் வந்து அவர் அந்த மாதிரி வந்து பாஜக முகவர் வந்து சொன்னது வந்து அவருக்கு தெரியாமல் சொல்லிட்டார், அது தப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிட்டார். ஸோ மத அடையாளத்தின்படி அதை வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒருத்தவங்க ஜனநாயக கடமை ஆடுறதுக்கு எந்த விதமான தடையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் அறிவிச்சிருக்கார். எதனால? இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்த உரிமை, அதை தெளிவாக படித்ததுனால இது. ரெண்டாவது, இன்னைக்கு கர்நாடகாவில் எடுத்துக்கோங்க,
அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எதுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு வலுவான எதிர்கட்சிங்கிறது இல்லை. அதிமுக அப்படிங்கிறது பாஜகிட்ட மொத்தமாக சரணடைஞ்சிருச்சு. ஆனால் இந்த பாஜக என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னை மூன்றாவது கட்சியாகவோ நாலாவது கட்சியாகவோ நினைக்கல, எப்படியாவது குறுக்கு வழியில் பின்புறமாக வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுல வெற்றிடமாக, எதிர்கட்சி அப்படிங்கிறது வெற்றிடமாக இருக்கிறதுனால அந்த இடத்தையாவது நம்ம எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பெரிய அளவில் கலவரக்காரர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புகாரை வந்து இந்த இடத்துல நம்ம வன்மையாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சங்கிகளுடைய ஆதரவாளர்களையும் அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகளையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரவுடி கும்பல் பெரிய அளவில் ஒன்று சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் குற்றவாளிகள் லிஸ்ட்டில் வந்து அதிகமாக இருக்கிறவங்கள தான் பாஜக உறுப்பினராகவே அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி. இது எல்லாமே வந்து பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில். இதுக்கு வந்து பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிற கதையாக வந்து பாஜகவினுடைய இந்த அட்டூழியம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரியலூர் மாணவி வந்து தற்கொலை விவகாரத்தை பெரிய அளவில் வந்து மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமாக கையில் எடுத்து பாஜக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது இங்கே மட்டும் கிடையாது, எல்லா மாநிலத்திலையுமே அது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட நிலைமையில் கர்நாடகாவில் வந்து ஹிஜாப் பிரச்சனை பெரிய அளவில் இருந்தப்போ நீதிமன்றமே வந்து ஸ்கூலு காலேஜஸ்லாம் நீங்கள் வந்து ஹிஜாப் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் காலேஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே கல்லூரி நிர்வாகம் முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் நீதிமன்றமே உத்தரவு போடட்டும், நாங்கள் தீர்ப்பு கொடுக்குற வரைக்கும் நீங்கள் ஹிஜாப் பண்ணிக்கிறதுக்கு தடை அப்படின்னு. ஆனால் எங்கள் கல்லூரியில் நாங்கள் வந்து இங்கே ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கோம், அந்த கட்டமைப்பு அடிப்படையில் ஹிஜாப் பண்ணிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு அந்த மத அடையாளத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சுருக்காங்க. இது உண்மையிலேயே ரொம்ப பாராட்டத்தக்க விஷயமாக பார்க்கப்படுது. மைசூரில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியை ஃபாலோ பண்ணி மற்ற கல்லூரிகளும் வந்து ஹிஜாப் பண்ணிக்கிறதுக்கான அந்த உத்தரவை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கோரிக்கையாக எடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒருத்தனுடைய அடிப்படை உரிமையை வந்து பறிக்கிறது, சுதந்திரத்தை பறிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதன் அடிப்படையில் நம்முடைய வரலாறுங்கிறது நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கான சுதந்திரத்தை நம்ம கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் அந்த மாணவிகள் என்ன சொல்கிறாங்க, நான் சீருடை போடுறதுக்கு தயங்கலை, சீருடை போடுறேன், அதே துணியிலேயே போடுறேன், ஆனால் என்னுடைய முகத்தை மறைக்கிறதுக்கு ஹிஜாப் போடுறதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சீருடை போட மாட்டேன்னு சொல்லலை, அவங்க ஒன்று பூனல் போட்டு வரேன்னு சொல்லலை, நான் தன்னை உயர் சாதியாக காமிச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லலை, நான் உன் கூட தான் உட்காந்துருக்கேன், உன்னோட தான் பேசுகிறேன், உன் கூட தான் சேர்ந்து படிக்கிறேன், ஆனால் என்னுடைய மத அடையாளம் இது, அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கே அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு உள்ளூரை வந்து மக்களோட மனசில் வந்து கேள்வியாகவே போய் தச்சது, முள்ளு மாதிரி போய் தச்சது. அதனுடைய யதார்த்தமான ஒரு கள நிலவரம் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எதிரொலிச்சிருக்கு. கர்நாடகாவில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் அப்புறம், ஆனால் மக்கள் இன்னைக்கு ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு இருக்கு. ரஜினிகாந்த் சொல்லுவார், சிஸ்டம் சரியில்லை சிஸ்டம் சரியில்லைன்னு. நீ இன்னைக்கு ஓட்டே போட வரலையப்பா, நீங்கள் எங்கே போன ஓட்டு போடுறதுக்கு, ஓட்டு போடவே வரலையே, சிஸ்டம் சரியில்லை சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிறீங்களே, நீங்கள் ஓட்டே போட வரலையே, தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் ஓட்டு போட வரல. இதே நேரத்தில் ஷூட்டிங்கை தள்ளி போடுவீங்களா, ஷூட்டிங் வந்துச்சுன்னா மட்டும் கிளம்பி ஓடுறீங்களா, ஏன் காசு துட்டு லதா ரஜினிகாந்த் சும்மா இருப்பாங்களா, உடனே அனுப்பிச்சுடுவாங்க, அடுத்தடி காசுப்பா ஓடுப்பா அப்படின்னு. ஆனால் இந்த நேரத்தில் ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் வரமாட்டீங்க, அதே நேரத்தில் சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் சிஸ்டம் சரியாக இருக்குது. அதனால தான் ஓட்டு போட வந்த ஒரு பெண் தன்னுடைய உடையை கலட்ட சொல்லும் போது, இது கர்நாடகா இல்லைடா இது தமிழ்நாடுறான்னு அந்த பாஜக முகவர் கிரிராஜனோட மூஞ்சியில் கரியை பூசினது தான் இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த மண், இது பெரியார் மண், இது சுதந்திரத்துக்கான மண், இதுதான் சுதந்திர நாடு அப்படிங்கிறத நாங்கள் இங்கே தெளிவாக புரிய வச்சுருக்கோம். அதன் அடிப்படையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுங்கிறது ரொம்ப சீரும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் தெளிவாக தங்களுடைய வாக்குகளை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சுதந்திர நாடு தமிழ்நாடுங்கிறது, எப்பயுமே தமிழ் நாடு தான், சரியா, இது மாநிலம்லாம் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு, இதுக்கு பெரிய வரலாறு இருக்குது. அதனால் வரலாறை யாரும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் மறுபடியும் அதையே நினைவுபடுத்தின கையோட. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏன் சுயமரியாதை சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இடத்துல பதிவு பண்ணுறோன்னா, கர்நாடகாவில் ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் போராடலை, அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அதே பிரச்சனை தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் வந்து கல்லூரியில் வந்து ஆசிரியை வந்து பணிக்க போகிறாங்க, ஹிஜாப் அணிஞ்சு போகிறாங்க,
ஆசிரியையே வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியரையே வந்து சாந்தினி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர், அவங்க வந்து ஹிஜாபை கழட்டிட்டு உள்ளே போய் பாடம் நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஹிஜாப்ங்கிறது என்னுடைய மத அடையாளம், நான் கழட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு கிளம்புது, வந்து இல்லை அப்படிலாம் கழட்டி நம்ம நீங்கள் பாடம் நடத்த அனுமதிக்க முடியாது அப்படின்னா எனக்கு வேலையை வேணாம், அப்படிப்பட்ட வேலையை வேணாயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வராங்க. ஸோ ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு தைரியம் அத்தான் இந்த நாடு இந்த மண்ணு கொடுத்தது. ஸோ இதுதாங்க வந்து நம்ம நாடு, நம்ம நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்துங்கிறது இங்கே சுயமரியாதை அப்படிங்கிறது தான். அந்த சாப்பாடு எனக்கு முக்கியம் கிடையாது, அந்த குடும்பத்தை நம்பி அந்த பிள்ளையை நம்பி அவங்க வீட்டில் எவ்வளோ குடும்பங்கள் இருக்கும், எவ்வளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டுக்காகவும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காகவும் தான் கல்லூரிக்கு வந்து பேராசிரியராக பணியாற்றுறாங்க. அந்த மாதம் மாதம் வரக்கூடிய வருமானத்தை, அந்த வருமானத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு பொண்ணு வந்து எனக்கு வந்து என்னுடைய மத அடையாளம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுயமரியாதை உட்காந்து ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்ட முடியாது அப்படா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருதுல்ல, அந்த இடத்துல அந்த பொண்ணு கெத்துல. ஸோ அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாஜகவினுடைய அந்த முகவர் வந்து கிரிராஜனை தூக்கி எறிஞ்ச மாதிரி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் நேராக வரலை, ரைட்டா? அதுங்க டிஎம்கே உள்ளிட்ட பெரிய பெரிய ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள்லாம் முன்னாடி வந்து நின்று அந்த பிள்ளையோட உரிமையை மீட்டு கொடுக்கல. அந்த இடத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரர்கள் தான் அந்த இடத்துல வந்து முயற்சி பண்ணி அந்த பொண்ணுடைய உரிமையை மீட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அரசு தான் எல்லாத்துக்கும் இறங்கி வந்து ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறது கிடையாது, முதல்ல நான் என்னுடைய உரிமையை கேட்கறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு இடத்துல என்னுடைய உரிமை மறுக்கப்படுது அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, சொத்துக்காக இல்லாமல் என்னுடைய சுயமரியாதைக்காகன்னு சொல்லிட்டு வந்து எதை ஒருத்த நிற்கிறானோ அதை மட்டும்தான் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஏன்னா தண்ணி கேட்டப்போ தண்ணி வந்து சிறையில் இருக்கும்போது ஒரு மன்னனுக்கு வந்து தண்ணி கேட்குறாங்க, அந்த மண்ணை தண்ணி கேட்டப்போ வந்து சிறை காவலர் அதிகாரி வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏளனமாக வந்து தண்ணியை வந்து கீழே இருந்தால் குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு, நான் மண்ணை இப்படி கேவலமாக என்னை கொடுக்குறியே தண்ணி கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த தண்ணியே குடிக்காமல் செத்துப்போன மன்னனுடைய வாழ்ந்த பூமினா வந்து நம்முடைய தமிழ்நாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரலாறு, இது எல்லாமே நினைவுபடுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. அதனால வந்து நீ கொடுக்கக்கூடிய நீ தண்ணியே கொடுத்தா கூட எனக்கு தாகமாக இருக்குன்னு தண்ணி கொடுத்தா கூட என்னுடைய சுயமரியாதைக்கு இழுக்காக இருக்கக்கூடிய வகையில் நீ கேவலப்படுத்திட்டு கொடுத்தினா அப்படிப்பட்ட தண்ணியோ சோறோ எனக்கு தேவையே இல்லைடா அப்படா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மண்ணு தான் இது. அதனால் நம்மளுடைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன உணர்வும் தன்மான உணர்வும் வந்து இந்த மக்களுக்கு இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் எந்த அடிமைப்படுத்த முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்க வேண்டிய தேவை இந்த இடத்துல இருக்குது. எதுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஆக்ரோஷமாக பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, இந்த நேரத்தில் இதை நம்ம பேசலைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மலாம் செத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்து அடக்கம் மட்டு போயிடுவாங்க. அதனால் நம்முடைய உரிமைக்காகவும் நம்முடைய இன உணர்வுக்காகவும் நம்ம வந்து சில தியாகங்களை பண்ணியாகணும், அதே நேரத்தில் நம்முடைய உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு குரலாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.